இன்னைக்கு நமக்கு பத்ரே இவ்வளவு கேக் இருக்கு, ஒரு கேக் எடுத்துக்கலாம். ஊருக்கு போயிலே கேக் மேலே கைய வைக்கிறேன். இந்த வாங்கி உனக்கு பத்ரே ஒரு கேக் வேணுமா? டேய் மொட்டா, யார் மேலே கைய வைக்கிறேன்? உன் கடையில இருந்து கேக் எப்படி எடுத்துட்டு போறேன் பாரு, போயிட்டு வரட்டாமே. கிரானி, இதெல்லாம் நம்ம கடையில கேக் ஆட்டையை போட்டு அடிச்சு தூக்கு. ஒரு கேக் தாண்டா எடுத்தேன், இப்படி அடிச்சு சாவடிச்சிட்டீங்களே. Hi guys, welcome to Lovely Gaming. இன்னைக்கு நம்ம GTA 5ல Franklinோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு நான் சோகத்துல இருக்கேன். எனக்கு பர்த்டே என்னைக்குனே தெரியல. ஆனா இந்த வீட்டுல இருக்க எல்லாத்துக்கும் பர்த்டே வருது. இன்னைக்கு டோரிமான் பர்த்டேன்னு சொல்லிட்டு கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்து அவனை சர்ப்ரைஸ் பண்றாங்க. ஆனா எனக்கு மட்டும் பர்த்டேவே வர மாட்டேங்குது. என் அம்மாவும் அப்பாவும் இருந்திருந்தா என் பர்த்டே என்னைக்குன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. எனக்கு பர்த்டேவே தெரியல. டோரிமான் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண சர்ப்ரைஸா அவெஞ்சர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அயன் மேன், ஹல்க், ஸ்பைடர் மேன், டாக்டர் எல்லாம் வந்திருக்காரு. ஆனா நம்ம பர்த்டே என்னைக்குனே தெரியலையே. கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்றாங்க. சின்சானுக்கு கூட அவன் பர்த்டே என்னைக்குன்னு சொல்லிட்டு தெரியும், ஜாலியா இருக்காங்க. ஆனா நம்ம மட்டும் பர்த்டே என்னைக்குன்னே தெரியாம கவலையில இருக்கோம். எனக்குன்னு யாரும் இல்ல, எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும் தான் லக்கி. பாஸ், என் பர்த்டே நாளைக்கு வருது பாஸ். உங்களுக்கு என்னைக்கு பர்த்டே வருது? கேக் வாங்குங்க சீக்கிரம். அட போ, எனக்கு பர்த்டே என்னைக்குன்னே தெரியலன்னு சோகமா இருக்கேன். உனக்கு கேக் வாங்கிட்டு வரணுமா உன் பர்த்டேக்கு? அவன் கூட இனிமே சேர மாட்டேன். போ, நான் வீட்டுக்குள்ள போய் படுத்து தூங்குறேன். இவங்க ஆடுறதுல என்னால பாக்கவே முடியல. சின்சானே, இங்க போற பிராங்க்லினுக்கு போற உனக்கு பத்ரே என்னைக்குனே தெரியாது உனக்கு. டேய், நீங்க இல்லனா எனக்கு என்னடா? எனக்கு லவ்லி கேமிங் ஃபேமிலி இருக்காங்கடா, அந்த ஃபேமிலியே போதுண்டா எனக்கு. நான் போய் படுத்து தூங்குறேன். நமக்கு அப்பா அம்மா இருந்தா நம்ம போறதுனால சொல்லிருப்பாங்கல்ல. இப்ப நமக்கு யாருமே இல்லையே. நம்ம எங்க இருக்கோம்? நம்ம அப்பா அம்மா எப்படி வந்தாங்க? நான் எங்க இருக்கேன்? அப்பா அம்மா என்னை எல்லாரும் வெறுப்பேத்துறாங்க. என் பிறந்த நாள் சொல்லுங்க. மகனே, நீ கவலைப்படாதே, என்றும் உன் துணையாக நாங்கள் இருப்போம். ஒரு நல்ல சட்டையா போடணும். எந்த சட்டை போடலாம்? நம்ம கிட்ட சட்டை பர்த்டேக்கு போடுற அளவுக்கு பெருசா எதுவும் இல்ல. எல்லாம் பனியன் டி ஷர்ட் தான் இருக்கு. ஒரு சட்டை போய் வாங்கிட்டு வரலாம். பர்த்டேனா எல்லாம் கேக் வெட்டுவாங்கல்ல, நானும் போய் கேக் வாங்கிட்டு வரேன். அப்பதான் பர்த்டே செலிப்ரேஷன் மாதிரியே இருக்கும். கேக் வாங்க, நம்ம வண்டி எடுத்துட்டு கிளம்புவோம். நம்ம வண்டி இங்க இங்கதான் இருக்குதா? ஓகே, இவனுக்கு பர்த்டே விஷயம் சொல்லலாம். என்ன நம்மள பிடிச்சவங்க எல்லாம் சொல்லுவாங்க. பிராங்க்லினுக்கு பர்த்டே விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் இருக்கு, கமெண்ட் பாக்ஸ்ல பர்த்டே விஷயம் சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துட்டு வீடியோ கண்டினியூ பாருங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகனால் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம். ஃபர்ஸ்ட் போய் ஒரு கேக் வாங்கணும். கேக்கு கடை எங்க இருக்கும் தெரியல. எல்லா பக்கமும் பார்த்தாச்சு, கேக்கு கடை மட்டும் காணா. அங்கேதான் ஒரு கடை இருக்குது. என்ன கடையா இருக்கும்? ஐ, கேக்கு கடை, கேக்கு நிறைய இருக்குது. அப்ப அங்கதான் கேக்கு வாங்கணும்னு நினைக்கிறேன். போய் வாங்கிட்டு வந்துடலாம். இங்க நிறைய கேக் இருக்கு, இதுல எந்த கேக் எடுக்கலாம்? கேக் எல்லாம் நல்லா இருக்குமா கடைக்காரரே? இந்த மூஞ்சி எங்கேயோ பாத்துருக்கேன். இது அந்த மொட்டை என்னன்னு. அடே கிராண்ட், நீ என்னடா கேக்கு கடை போட்ட? கிராணி எனக்கு சோறு போட மாட்டேன்ருச்சு, அதனாலதான் உழைச்சி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நல்லவனா மாறிட்டேன். என் கெட்ட போய் போட்டு இருக்கு. என்னடா கெட்ட போயிருது? ஒரு ஓட்ட கண்ணாடி மண்டையில ஒரு குழாவும் போட்டுட்டு காமெடியா இருக்கேடா. உன்னை பார்த்தா முன்னையில எனக்கு பயம் வரும்டா, இப்ப சிரிப்பு தான் வருது. சரி, கேக் இத்தனை வச்சிருக்க, எல்லாமே சூப்பரா இருக்கு. இன்னைக்கு எனக்கு பர்த்டே ஒரே ஒரு கேக் மட்டும் எடுத்துக்கிறேன். அது ஃப்ரீயா வேணுமா? காசு இல்லாம அது மேல கைய வச்சே கைய உடைச்சு போடுவேன். ஓடிப்போ, இந்த வாங்கோ. டேய், என் மேலயே கைய வச்சிட்டியாடே, பொறுக்கி போயில. இந்த வாங்கோ, கொஞ்சம் விட்டா போதுமே, நான் வில்லங்கிறது மறந்துடுவேன். ஓடிப்போ, உனக்கு பர்த்டே ஒரு கேடு, உனக்கு பர்த்டே கேக் வேறு வேணுமா? போடு அப்படியே முட்டையா விட்டுறாடே. என்ன அடி அடிக்கிறான்? இது பின்னாடி மறைஞ்சிக்கலாம். மொட்டைய என்னையவா அடிக்கிறான்? அவன் நவுற நேரத்துல கரெக்டா அவன் கடையில பூந்த அந்த கேக் ஆட்டை போட்டு போயிட வேண்டியதா. அவன் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இருக்கான். இதான் கரெக்டான நேரம். சைலண்டா போய் அவன் கடையில இருக்க ஒரு கேக் ஆட்டை போட்டு வந்துடலாம். அவன் திரும்பி பார்த்தானா மாட்டிக்குவான். சத்தம் போடாம சைலண்டா போய் இந்த கேக் எடுத்துட வேண்டியதான். முன்னாடியே ஒரு கேக் இருக்கு, இந்த கேக்கே எடுத்துக்கலாம். மொட்டையும் திரும்பி பாக்குறதுக்குள்ள இந்த கேக்கை நம்ம பேக்ல கட்டிட்டு இங்க இருந்து ஓடிடலாம். வண்டி எடுத்துட்டு போனா சவுண்ட்ல மாட்டிக்குவோம், அதனால செவரு குதிச்சு ஓடிடலாம். பொறுக்கி போயில, என் கையில மாட்டாமைய போறது. மாட்டினா பாத்துக்கலாம்டா. மொட்டை மண்டியா? எப்படியும் மொட்டை மண்டை ஏமாத்தி ஒரு கேக்கை சுட்டுட்டு வந்தாச்சு. இந்த கேக்கை வச்சு இன்னைக்கு நம்ம பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிட வேண்டியதான். எல்லாம் எங்க இருக்காங்க? இங்கதான் இருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இன்னைக்கு
இன்னைக்குதான் பத்ரே, நானும் கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கேக்கை வச்சு நானும் இன்னைக்கு செலிப்ரேஷன் பண்ண போறேன். என் கூட சேர்ந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. வாங்கிட்டு வந்த கேக்கை, சாரி சுட்டுட்டு வந்த கேக் அந்த பெஞ்சு மேல வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எனக்கும் பத்ரே ஜாலி. இன்னைக்கு எங்க அம்மாவும் அப்பாவும் கனவுல வந்து சொன்னாங்க, இன்னைக்கு உனக்கு பத்ரேடான். யார ஏமாத்த பாக்குறேன், உனக்கு கனவுல வந்து சொன்னாங்களா, நாங்க நம்பிடுமா? இன்னைக்கு எனக்கு தான் பத்ரே, உனக்கு எல்லாம் பத்ரே இல்ல, ஓடி போ. ஆமா, பிராங்க்ளின் போய் சொல்றான். பிராங்க்ளின் வேஸ்ட், பிராங்க்ளின் வேஸ்ட். டேய், நான் போய் சொல்லடா, உண்மையை தான்டா சொல்றேன். அது பிராங்க்ளின் போய் சொல்றான், அவனை நம்பாதீங்க. இங்க நடக்கிற பாட்டியை நான் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டு லைக் வாங்க போறேன். என்னங்கடா ஒருத்தனும் நம்ப மாட்டேங்கிறீங்க, நான் உண்மையை தான்டா சொல்றேன். இன்னைக்கு தான்டா எனக்கும் பத்ரே. டேய் பிராங்க்ளின், உன்கிட்ட சொல்ற விதத்துல சொன்னாதான்டா புரியும். இங்க வந்து பாட்டியை கெடுக்கலாம்னு வந்திருக்கியா? டேய் டேய், பொறுசுங்களா, என்னடா பண்றீங்க, என்னையவே அடிக்க வரீங்க. வேணடா விடுங்க, ஆமாண்ணே, இவனெல்லாம் விடக்கூடாது, அடி போடு. சொன்னா கேட்க மாட்டேன், இன்னுமே இந்த பக்கம் வந்தா கொன்னா போடுவோம். நம்ப மாட்டேங்கிறானுங்க, உண்மையை தாண்டா சொல்றேன், எனக்கு இன்னைக்கு பத்ரியா தாண்டா. என்னையவே அடிச்சிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன்டா. இன்னுமே நீங்க என் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. பிராங்க்ளினே, உன்னை நாங்க எப்ப ஃப்ரெண்டுன்னு சொன்னோம், நீ ஃப்ரெண்ட்ஸே இல்லைங்கிற. இதுக்கு மேல இங்க இருந்தீங்கன்னா உன்னை கழுத்தை புடிச்சு உள்ளே சொல்லிடுவோம், ஓடி போடா. என்ன நம்ப மாட்டேங்கிறீங்கல்ல, சரி பரவாயில்ல, நான் கொண்டு வந்த கேக்க டோரிமானுக்கு கிஃப்டா வச்சுக்கோங்க, நான் கிளம்புறேன் இங்க இருந்து. கேக்கு யாருக்கு வேணும், வந்து அத்துக்கிட்டு போ. கேக்கு கூட வேணாமா, உங்களை போய் நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னேன், இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன்டா. இங்க இருந்து நான் கிளம்புறேன். நம்ம என்னைக்கு பிறந்தோங்கிறது டேட் தெரியாம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம். இப்ப நம்ம பத்ரே வந்தும் பத்ரேக்கு யாருமே விஷ் பண்றதுக்கு இல்லையே. நம்ம வண்டி எடுத்துட்டு கிளம்புவோம், இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நம்ம வரவே கூடாது. இதுக்கு மேல இந்த கேக்க வச்சு என்ன பண்றது, அந்த மொட்டைங்கிட்டே கொண்டு போய் இந்த கேக்க கொடுத்துடலாம். நம்ம வண்டி எடுத்துட்டு கிளம்புவோம். இவங்கள போய் நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இப்படி ஏமாத்திட்டாங்க. இன்னைக்கு தானே தெரிஞ்சுக்கிட்டேன், பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல, இவங்க வேஸ்ட் ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்படி என்ன ஏமாத்துறாங்க. நீங்களும் இந்த வீடியோக்கு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம ஏமாத்திராதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராணி, அந்த பிராங்க்ளின் வராம ஒரு உட்டு ஏத்து. ஏய், என்னது அது, ரோட் மேல இவ்வளவு பெரிய ஒரு வருது போச்சே, காப்பாத்துங்க. யா கிராண்ட்பா கடையிலயா கேக் ஆட்டைய போற, உன் கதை முடிஞ்சிச்சு பிராங்க்ளின். A few moments later. அம்மா, பிராங்க்ளின் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, திரும்பி வரவே இல்ல. இன்னைக்கு அவனுக்கு பத்ரேங்கிறது நமக்கு ஃபர்ஸ்டே தெரியும், அப்புறம் எதுக்கு அவனை ஏமாத்துறோம் நம்ம? இவ்வளவு நேரம் நம்ம நடிச்சதெல்லாம் போதும், இதுக்கு அப்புறம் பிராங்க்ளின் கிட்ட உண்மையை சொல்லிரலாம். இன்னைக்கு நைட் சர்ப்ரைஸ் பார்ட்டி வச்சு அவனுக்கு gift கொடுக்கலாம் நினைச்சோம், ஆனா அவன் கோச்சிட்டு போயிட்டான். நம்மளும் அவனோட ஃப்ரெண்டு, பிராங்க் பண்றோம் கூட அவனுக்கு புரியாது. இதெல்லாம் உன் பிளான் தானே, அவனுக்கு பர்த்டே விஷ் பண்ணிருக்கலாம், அதை விட்டுட்டு பிராங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டா அவன் கோச்சிட்டு போயிட்டான். திரும்பி வருவானான்னு தெரியல, எங்க போனான்னு தெரியல. இன்னைக்கு எனக்கு பர்த்டேவே இல்ல, இவன் சொன்னானு நானும் பர்த்டேன்னு சொல்லி அவன்கிட்ட ஏமாத்திட்டேன். பாவு பிராங்க். பிராங்க்ளின் எங்கேயும் போயிருக்க மாட்டான், இந்த வீட்டுக்குள்ள எங்கேயாவது தான் சுத்திக்கிட்டு இருப்பான். வாங்க பிராங்க்ளின போய் கூட்டிட்டு வரலாம், அவன்கிட்ட உண்மை சொல்லிடலாம், இதுக்கப்புறம் ஏமாத்த கூடாது அவனை. பிராங்க்ளின், பிராங்க்ளின், எங்க போன, வெட்டுக்கடியில எதுவும் படுத்துருக்கானா? இங்கேயும் இல்ல, வேற எங்க போயிருப்பான்? இங்கடா பிராங்க்ளின காணா, வந்தாச்சு. கண்டுபிடிக்கிறோம். பிராங்க்ளின், நீங்க டெக்கரேஷன் பண்ணிருக்கிறது எல்லாம் உன் பர்த்டேக்கு தான், உன்னை சும்மா பிராங்க் பண்ணோம். எங்க போனே, எங்க போனா, இங்க சிம்பா இருக்குது. சிம்பா, பிராங்க்ளின் உன் கூட தானே ரொம்ப நேரம் விளையாடுவான். பிராங்க்ளின பாத்தியா, இன்னைக்கு பிராங்க்ளினுக்கு பர்த்டேன்னு கேள்விப்பட்டேன், பார்ட்டி வைக்கிறாங்கன்னு சாப்பிடலான்னு வந்தேன். நீங்க என்னன்னா பிராங்க்ளின காணான்னு கேக்குறீங்க. பிராங்க்ளின் காட்டு பக்கம் போயிருப்பான்னு நினைக்கிறேன். காட்டுக்கே ராஜா எங்க அப்பா தான், எங்க அப்பாவை போய் மீட் பண்ணுங்க. மியாவ் மியாவ். டேய், இது பூனையா சிங்கமாடா, பூனை மாதிரி கத்துது. சரி வாங்க, பிராங்க்ளின போய் காப்பாத்தலாம். எல்லாரும் கார்ல ஏறுங்க. டேய் தடியா ஹல்க், நான் தான முன்னாடி உட்காருவேன், நீ பின்னாடி உட்கார். எல்லாரும் கார்ல ஏறியாச்சா? பிராங்க்ளின காப்பாத்துறதுக்காக நம்ம பயணத்தை யாருமே இப்போ பெரிய பொல்லாத பயணம், முன்னால தான்டா பிராங்க்ளின் இங்க இருந்து போனான். பாபு, ஒருவேளை பிராங்க்ளின் கிடைக்கலனா என்ன பண்றது? டேய் பச்சை மண்டையா, பிராங்க்ளின் மட்டும் கிடைக்கலனா என்ன பண்ணுவேன் தெரியுமா? மிதி மிதி மிதிச்சு டமு டமுனு கொட்டி போக்கு போக்குனு குத்தி சக்கு சக்குனு மிதிச்சு ஜங்கு ஜங்கு குத்தி ஏத்தி 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 வெள்ளு வெள்ளுன்னு வெளுத்து கூத்து குத்துன்னு குட்டி கீ 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 உன்ன பஞ்சராகிற வேண்டா பீலா கறி தலையா.
வாயை பொத்திட்டு வா. சிம்பாவோட அப்பா அசிங்கம் இங்கதான் இருக்காரு. சிங்கம் இங்கதான் இருக்காரு. சிம்பா இங்கதான் இருக்கீங்களா? உங்க உதவியை தேடிதான் இவ்வளவு தூரம் வந்தோம். பிராங்க்லினை காணோம். காட்டுக்குள்ள எதுவும் இருக்கானா? உங்களுக்கு தான் தெரியும், காட்டோட ராஜா நீங்க தானே. இங்கும் பிராங்க்லினை கண்டுபிடிக்க நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். பிராங்க்லின் காணா போவேன். அவன் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது. அவனை வேற யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்க. அவன் இந்த காட்டுக்குள்ளே வர கிடையாது. பிராங்க்லின் இந்த காட்டுக்கு வரலன்னா வேற எங்கே போயிருப்பான்? இது என்னது, ஃபோனுக்கு ஏதோ நோட்டிஃபிகேஷன் வருது. பிரேக்கிங் நியூஸா? பிரேக்கிங் நியூஸ், நமது லாஸ் அண்டாவில் ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் நடந்து உள்ளது. பிராங்க்லின் என்ற ஒரு நபர் கேக்கை எடுத்து செல்லும் போது குறுக்கே வந்து இன்னொரு பிளாரி முட்டி விட்டதாக ஒரு தகவல். ஃப்ரெண்ட்ஸ், பிராங்க்லினுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பிராங்க்லின் நம்மளை விட்டு போயிட்டா. பாபு, நீ என்ன சொல்ற? அப்படிலாம் நடந்திருக்க கூடாது. பிராங்க்லின் திரும்பி வா. பிராங்க்லின், பிராங்க்லின் கண்டுபிடிக்கிறேன். இந்த கேக்கை சுத்தி இன்னும் ரத்தமா இருக்கு. பிராங்க்லினுக்கு தான் ஆக்சிடென்ட் நடந்திருக்கா? இவ்வளவு ரத்தமா இருக்கு. இந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணி போய் யாரு அதை பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிறேன். யாரா இருந்தாலும் அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். ரத்தம் இப்படியே தான் நேரம் போகுது. இந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணி போனா இந்த இடத்துல நிறைய ரத்தம் இருக்கு. ஆனா இங்க எங்கேயும் பிராங்க்லினை மட்டும் காணாமே இந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணி போனா பிராங்க்லின் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம எங்க இருக்குது? இதுக்கு மேல ரத்தம் இல்ல. இந்த காரு மேலதான் ரத்தமா இருக்கு. இந்த காரு முன்னாடி எல்லாம் உடஞ்சிருக்குது. அப்ப இந்த காருக்கா இருந்தா நம்ம பிராங்க்லின் மேல விட்டானா? இந்த காரை கண்டிப்பா எடுக்கிறதுக்கு அந்த ஓனர் வருவான். நம்ம சைடுல இருந்து மறைஞ்சிருந்து பாப்போம். அவன் வந்தானா புடிச்சு அவன் இன்னைக்கு என்ன பண்ண போறேன் பாருங்க. மலமப்பி தாப்பி தாப்பி, மலமப்பி தாப்பி தாப்பி. இந்த ஊருக்குள்ள எல்லா பயலும் முட்டா பயல்களா இருக்கானுங்க. இவனுங்க கார் எடுத்துட்டு போனா இவனு கண்டுபிடிக்க மாட்டான். நம்ம கலர்லயே இங்க ஒரு கார் நிக்கிது. இந்த காரை நம்ம ஆட்டையை போட்ட வேண்டிதான். இவ்வளவு சூப்பரான காரை எந்த மண்டப்போய் எங்க நிறுத்திட்டு போனோ தெரியல. எவன் இருந்துறான்னா இன்னுமே இது என் காரு. எவ்வளவு அழகா இருக்கு இந்த காரு. இந்த காரை நீ ஒழுங்கு சொல்லிடுறா மண்டையா. உன் காரு தானே அங்க நிக்குது. இல்ல அது என் காரா? இல்ல ஓரமா நிக்குது. நான் ஆட்டை போடலாம்னு வந்தேன். நீ என்ன பிடிச்சா அடி அடி நிக்கிறேன். யாருல அந்த பிராங்க்லின்? அந்த காரோட ஓனர் நீ கிடையாதா? அடே திருட்டு போயில ஓடி போயிரு. நான் கூட உன்ன காரோட ஓனர் நினைச்சு அடிச்சுட்டு. அப்ப அந்த காரோட ஓனர் யாருடா? கண்டிப்பா அவன் திரும்பி வருவான். இங்க மறைஞ்சிருந்து பாக்கலாம். காரை எடுக்க வரட்டும். அதுக்கப்புறம் இருக்குது அவனுக்கு ஆப்பு. அழிக்கிறேன் கிளவி. இருக்குது
ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த கிழவி. இந்த கிழவி எப்படி அழிக்கிறது? நாட்டுக்கட்ட கிழவியா இருக்கும் போட்டுக்கு இந்த கிழவி எப்படி அழிக்க போறேன் பாருங்க. காப்பாத்துங்க கிழவி, என்னையுமே அடிச்சுட்டு இல்ல. இன்னைக்கு நான் மொத்தமா உன் அழிக்கிறேன். இந்த வாங்கிக்கோ, என்னோட ஒட்டு மொத்த பவரையும் வச்சு உன் அழிக்கிறேன். இந்த கிரானி கிழவியோட கதை முடிஞ்சிச்சு. ஏ கிழவி, நீ மூணு தலை வச்சிருந்தேன்னா பெரிய ஆளா? பார்க்கதான் பெரிய ஆளா இருக்கிற. உள்ள ஒண்ணும் இல்ல. இங்க வாய போருக்கு இவ்வளவு பெருசு இருக்குது, பெரிய குகம் மாதிரி இருக்குது. பிராங்க்ளின், உன்னை காப்பாத்த நான் வந்துட்டேன் நண்பா. நீ கவலைப்படாத, உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு போறேன். ஃபர்ஸ்ட் இந்த கேட்டை உடச்சு எடுக்கணும். நீ கவலைப்படாத, என் பவரை வச்சு நான் இதை உடச்சிடறேன். இந்த கேட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எஸ் உடச்சாச்சு. எப்படியோ பிராங்க்ளின், உன்னை காப்பாத்த வந்துட்டேன், வா வீட்டுக்கு போலாம். உன்னை பிராங்க் பண்ணலாம் தான் இவ்வளவு பிளான் பண்ணோம். அது ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனையா போய் மாட்டிக்கிச்சு. மன்னிச்சுக்கு பிராங்க்ளின். டேய், நீ இங்கேயும் வந்துட்டியா? உங்களெல்லாம் நான் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன்டா. ஆனா என் பத்ரே அன்னைக்கு பத்ரே விஷயம் இல்லாம என்னை அடிச்சு கேவலப்படுத்தி வெளியே துரத்தி விட்டீங்கல்ல. இன்னுமே உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். பிராங்க்ளின், ஓடாத. நின்னே உன்னை காப்பாத்ததான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். மன்னிச்சுக்கு என்ன நின்றா. நான் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினைச்ச எல்லாருமே என்னை ஏமாத்திட்டாங்களே. என் பத்ரேவே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எனக்கு யாரு பத்ரே விஷயம் சொல்லுவா? சரி, நம்மளும் டோரிமானுக்கு பத்ரே விஷயம் சொல்லல. நம்மளாவது போய் டோரிமானுக்கு பத்ரே விஷயம் சொல்லுவான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படி இருக்காங்க. நம்மளும் அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. பாஸ், நீங்க வந்துட்டீங்களா? பாஸ், உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் பாஸ். நீங்க மட்டும் தான் பாஸ், எனக்கு மூணு நேரம் சோறு போட்டு நான் நல்லா பாத்துக்கிறேங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் இங்க யாருமே என்ன பாத்துக்கல தெரியுமா? அப்புறம் உங்களுக்கு பத்ரே விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஹாப்பி பர்த்டே பாஸ். ஏ லக்கி, உனக்கு இருக்க மனசு கூட இங்க இருக்க என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிடையாது. அவனுங்களாம் ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பானுங்க, நான் அப்படியே போயிடுறேன். ஏய், இங்க இருந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்க. இல்லை, எங்கே போனானுங்க ஃப்ரெண்ட்ஸ்? தெரியாமல் உங்களை திட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போனீங்க? ஃப்ரெண்ட்ஸை காணாமே எங்கே போனானுங்க தெரியலையே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறேன். கண்ணாடி யாரோ தெரியுறாங்க. ஸ்பைடர் மேன், சின்சான், எல்லாருமே இங்கே தான் இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், சாரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் அப்படி பேசியிருக்க கூடாது. ஃப்ராங்க்ளின், நீ இல்லாமல் நாங்கள் எவ்வளோ கவலைப்பட்டோம் தெரியுமா? உங்ககிட்ட அன்னைக்கு நாங்கள் அப்படி பேசினது உன்னை ஏமாற்றி நைட்டு உனக்கு சர்ப்ரைஸ் பார்ட்டி கொடுக்கலான் தான் நினச்சோம். ஆனால் நீ அது ப்ராங்க்னு புரிஞ்சிக்காம இங்கேருந்து போயிட்டேன். நாங்கள் அன்னைக்கு பண்ணது ப்ராங்க் தான், எங்களை மன்னிச்சுக்கு ஃப்ராங்க்ளின். ஓஹோ, இதுதான் விஷயமா? அப்போ நீங்கள் என்னை ஏமாத்தலான்னு பார்த்துருக்கீங்க. நான் ஏமாறவே இல்லை பத்தியா? நீங்கள் தான் எனக்கு கிடைச்ச பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன, ஆரம்பிக்கலாங்களா? ஹாப்பி பர்த்டே ஃப்ராங்க்ளின். பாட்டு போடுற கேப்ல கேக்கு மேல பல்லி கிள்ளி விழுந்துற போகுது. அள்ளிக்குங்கோ இந்த கேக்க, கொஞ்சம் கிள்ளிக்குங்கோ, என் பாட்டை கேட்டு எல்லாரும் துள்ளிக்குங்கோ. அல்டிமேட் கோளாறு, அன்லிமிட்டட் பாளாறு, வாயில எடுத்து கொஞ்சம் ஊத்திக்குங்கோ. ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஃப்ராங்க்ளினோட பர்த்டேவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ராங்க்ளினுக்கு விஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துக்குங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானால் கொடுத்து வச்சுங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி ஃப்ராங்க்ளின் பர்த்டே வீடியோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.